வணக்கம், நான் சித்தூர் முருகேசன். இப்போ கடந்த வீடியோவில் வந்து பைசா பிரச்சனை, அதுக்கு பரிகாரத்துக்கு சொன்னேன். இப்போ வந்து ஏதோ ஒரு வேலை வெட்டி தொழில் வியாபாரம் ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்னா உடனே சனங்க வந்து இதெல்லாம் பார்த்து முடிச்சுக்கிறதான பாம்பாங்க. அவங்க சொல்கிறது கல்யாணத்தை நான் முடிஞ்சு போகிறது கதையாக கூட இருக்கலாம், அது வேற கதை, அது உங்கள் ஜாதகத்தை பொறுத்த நேரத்தில். இப்போ இந்த கல்யாணம் இப்போ வந்து எல்லாமே வந்து டிலே இன் மேரேஜ். ஏன் இப்படி டிலே நடக்குது? அது உங்கள் ஜாதகத்திலே தடங்கல்கள் இருக்கும். நம்ம ஆளுங்க வந்து இந்த கேல்குலேட்டிவ் மைண்டு, நான் சொல்கிறது முன்னோர்களை, அவங்க வந்து நிறைய ஆராய்ச்சி பண்ணி அப்போல்லாம் வந்து காஸ்ட் ஆஃப் லிவிங்கெல்லாம் ரொம்ப குறவு, ஆசைகள் குறைவு, ஒரு பொறுப்புணர்ச்சி, ஒரு கூட்டு பொறுப்பு இருக்கும். அதனால் அவங்க வந்து எந்தெந்த மாதிரி ஒரு காலகட்டங்களில் கணவனும் மனைவியும் சேர்ந்தால் கீழகட்ட ஜாதகங்கள் பிறப்பாங்க அப்படின்னு ஒரு புதுசாக ஒரு கணக்கு போட்டு அந்த நாள் நட்சத்திரம் திதி எல்லாத்தையும் வந்து இது புனிதமானது, இந்த நேரத்தில் இந்த ஜாமியை கும்பிடுங்க, இந்த நேரத்தில் விரதம் இருங்க, இந்த நேரத்தில் இப்படி இருங்கன்னு அதை பைபாஸ் பண்ணி விட்டாங்க. இப்போ நம்ம ஆளுங்க வந்து எப்படின்னா, அஞ்சு வட்டிக்கு கடன் வாங்கி கோயிலுக்கு போவோம், குளத்துக்கு போவோம். ஆனால் இது எதுக்கு பெரியவங்க சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத போட்ட விட்டுருவோம். இப்போ உதாரணமாக இந்த அது என்னது கேதார கௌரி நோன்போ இருவரும் எங்கள் பக்கத்தில் வந்து நோன்புன்னு சொல்லுவோம். அது வந்து என்னடாண்ணா இப்படி காலம், சாரி மிட் நைட்டு இந்த அரசு சுட ஆரம்பிப்பாங்க, அது சுட்டு முடிக்கிறதுக்குள்ள ரிலீஸும் அப்படியே அந்த நோன்பு நடக்கும். இப்போல்லாம் வந்து என்னடாண்ணா முன்ன நாள் ஆண்டி ஸ்ரீஸ்டாலேருந்து நாலு அரசு வாங்கி வந்து வச்சுருக்கு, ராத்திரி படுத்துக்கலாம், அதான் மேட்ரு. சூட்சமாக என்னடான்னா, கணவன் மனைவி எந்த மாதிரி திதிகளில் நட்சத்திரங்களில் ஒன்று சேர்ந்தால் கீழ்கட்ட ஜாதகங்கள் பிறக்குமோ அந்த நட்சத்திரங்க அந்த திதிகளை தான் வந்து பண்டிகைகளாக்கி வச்சுருக்காங்க. அது சூட்சமத்தை புரிஞ்சுக்கணும். ஒன்று சரி, நடந்தது நடந்து போச்சு, கீழ்கட்ட ஜாதகத்தில் பிறந்தாச்சு, வெண்டக்காய் முற்றி போயிட்டுருக்கு, இது கல்யாணம் நடக்கணும், அதுக்கு என்ன பண்ணலாம் பரிகாரம். இல்லை திருமணத்துக்கு வந்து என்னடான்னா, இந்த குரு சுக்கரன் இந்த ரெண்டு கிரகங்கள் ரொம்ப முக்கியம். குருன்னா தெரியும், அவர் வந்து தனகாரகன். இப்போ வந்து இருந்தும் இல்லாமல் இரு, அவள்தான் ஒரே பாயிண்ட். இந்த ஒரு பாயிண்டை ஃபாலோ பண்ணால் போதும், ஒன்பது கிரகத்துக்கும் இதான் பரிகாரம். அதாவது உங்களுக்கு இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் எதுவாக இருந்தாலும் இருந்தும் இல்லாமல் இரு, போதும், அதான் பரிகாரம். இந்த குரு, குரு என்றால் சுவர்ணக்காரகன். வந்து ஒரு வீட்டில் வந்து 30 சவரனாக ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க கல்யாணத்துக்கு, கல்யாணமே நடக்காது. இதே அந்த வீட்டில் வேலை பார்க்கும் ஒரு அம்மா, மூக்குத்தி கூட இருக்காது, மூக்குத்தி கூட வாங்கி வச்சுருக்க மாட்டாங்க, அவங்க பொண்ணுக்கு படக்குன்னு அலைன்ஸ் வரும் முடிச்சுருவாங்க. நம்ம ரெண்டு நாள் வந்திருக்காரு வேலைக்கு, ஏம்மா வரலை, பாப்பாவுக்கு கல்யாணம், இது எப்படி நடக்குது? இந்த வீட்டுக்காரம்மா அவங்க கதையில் அந்த குரு வந்து சொர்ணக்காரகனாக வேலை செய்கிறார், ஜுவல்ஸ் எல்லாம் வந்து சேர்ந்துருச்சு. அந்த வேலைக்காரம்மா கதையில் அங்கே குரு வந்து கங்கணக்காரகனாக வேலை செய்தார், கல்யாணத்தை முடிச்சிட்டார், அது மேட்டர். இந்த மாதிரி திருமணம் தாமதமாகிறவங்க சில விஷயங்களை ஃபாலோ பண்ணலாம். அதாவது கோல்டு டச் பண்ணப்படாது, கையில் வந்து ஹார்ட் கேஷ் வச்சுக்கப்படாது, அதே போல் நான் யார் தெரியுமா அப்படின்னு பேசப்படாது, இன்ஃப்ளூயன்ஸை உபயோகிக்கப்படாது, இப்படி சில விஷயங்கள். அதே போல் வந்து இந்த ஹார்ட், ஹார்ட் வந்து ஈஸியாக ஒர்க் ஆகிறதுக்கு சில விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. அதாவது வந்து வெயிட்டு
குறையணும். அதே போல் வந்து உடலுக்கு போதுமான உடற்பயிற்சி இருக்கணும், நடைப்பயிற்சி செய்யணும் என்று சொல்கிறாங்க. அதெல்லாம் ஃபாலோ பண்ணலாம். அதே போல் வயிறு, வயிறு தொடர்பான ஹெல்த் ரூல்ஸ், அதாவது வேலைக்கு சாப்பிட்றது, பசி அறிந்து சாப்பிடுவது, பசித்து சாப்பிடுவது, எளிதில் செரிக்கக்கூடியதை சாப்பிட்றது, இப்படி மெயின்டைன் பண்ணலாம். கண்ட நேரத்தில் கண்டதை திங்காமல் வாயை கட்டினா வயிறு கட்டும், அது ஒரு பாயிண்ட். அடுத்தது சுக்கரன். இந்த சுக்கரன்னா வந்து தாம்பத்திய சுகத்துக்கு காரகன். இப்போ ஒரு நாயே இருக்குன்னு வைங்க, அந்த நாய் கண்ட இடத்துல பொறுக்கிட்டு வருதுன்னா அது வீட்டில் போட்ட சோத்தை தீங்குமா? திங்காது. அதே போல் இந்த காலத்தில் வந்து எல்லா பயலையும் ஈரப்பவனும் இழுத்து கட்டிக்கிட்டுன்னா எல்லாம் வந்து கவர்னர் மாதிரி தான் தயாராகிடுவான். நான் வந்து அந்த மாதிரி ஹிப்பாக்ரட்டி கிடையாது. எனிஹவ், பாஸ்ட் இஸ் பாஸ்ட். இப்போ உங்களுக்கு திருமணம் நடக்கணும், இந்த எண்ணம் வருவதற்கு முன் நீங்கள் எப்படி வேணால் வாழ்ந்துடுங்க, அது உங்கள் சௌகரியம். உங்களுக்கு திருமணம் நடக்க வேண்டும் என்றால் பிரம்மச்சரியத்தை ஃபாலோ பண்ணுங்க, அங்கே பாதி தோஷம் குறையும். அடுத்தது இந்த ஆடம்பரம் படாட்டோபம் பார்ட்டி ஃபங்க்ஷன் இந்த இது ரெண்டு முசு முசுன்னு அடிச்சுடுவாங்க. இந்த காஸ்மெட்டிக்ஸு, இந்த மாதிரி வாசனாரிய திரவியங்கள், ஸ்வீட்ஸு, ஸ்நாக்ஸு, ஐஸ்கிரீமு, இந்த கருமத்தெல்லாம் விட்டுருங்க. அதே போல் ஆஃபீஸ் கதையை விட்டுருவோம். வீட்டில் இருக்கும்போது ஃபர்னிச்சர்ஸை அவாய்ட் பண்ணுங்கள். கீழேயே உக்காருங்க, கீழேயே உக்காந்து சாப்பிடுங்க, தரையிலேயே பாயை விரித்து படுங்க. இதெல்லாம் அதே போல் இந்த இசை, நடனம், நாட்டியம், கச்சேரி, இந்த கருமத்தெல்லாம் விட்டு குலைங்க. இந்த ரெண்டு மேட்டரையும் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு அதிகரிக்கும். உங்கள் ஜாதகத்தில் ஏதாவது தடைகள் இருந்தாலும் அந்த தடைகள் வந்து கொஞ்சம் பைபாஸ் ஆகி கல்யாணம் நடக்கும். நன்றி, வணக்கம். ஸ்டூடியோ இருந்து முடிஞ்சு சொல்லுங்கள்.